தொடர்பான ஒரு சில முக்கியமான தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நாட்டில் கொரோனாவின் தாக்கம் மணிக்கு மணி அதிகரித்து வரும் நிலையில் நாங்கள் தான் பொருளாதாரத்தில் முதன்மை, நாங்கள் தான் வல்லரசு நாடுகள் என கூறிய நாடுகள் கூட இன்று கொரோனா தாக்கத்திலும் முதன்மை நாடுகளாக உள்ளன. இதனால் அந்த நாடுகளின் பொருளாதாரம் படுத்து விடுமோ என்ற பயத்தினால் பல பொருளாதாரத்தினை முன்னேற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த நாடுகளின் அரசுகள், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அமெரிக்கா, உலக அளவில் கொரோனா தாக்கத்தில் முதன்மை நாடாக தற்போது உருவெடுத்துள்ளது. இதனால் அமெரிக்கா பல ரிலீஃப் பேக்கேஜுகளை அறிவித்து வருகிறது. கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 180 லட்சம் கோடி ரூபாய் நிதியினை மக்களை கொரோனா தாக்கத்திலிருந்து பாதுகாக்க அமெரிக்க அரசு கையெழுத்திட்டது. இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பும் சற்று அதிகரித்துள்ளது. மேலும் சர்வதேச சந்தைகளும் சற்று அதிக அளவு மாற்றம் இல்லாமல் வர்த்தகமாகி வருகின்றன. இதனால் தங்கம் விலை தொடர்ந்து இன்று 3வது நாளாக குறைந்து வருகின்றது. எனினும் ஒருபுறம் கொரோனாவினால் உலகளாவிய லாக்டவுனால் பொருளாதாரம் என்ன ஆகுமோ என்ற கவலையும் இருந்து வருகின்றன. ஆக இதன் தாக்கம் குறைந்த மட்டத்தில் தங்கத்திற்கு மேலும் ஆதரவளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் எனில், மறுபுறம் அதிக அளவில் தங்கத்தினை பயன்படுத்தப்படும் இந்தியாவில் 21 நாட்கள் ஊரடங்கு அமலில் உள்ளதால் தேவை வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் இந்திய மக்களின் கையில் பணப்புழக்கம் குறைந்துள்ளதோடு அத்தியாவசியம் தவிர அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. அதிலும் தற்போது நிலவி வரும் நெருக்கடி நிலைக்கு மத்தியில் மக்கள் அத்தியாவசியம் தவிர வேறு எதிலும் முதலீடுகளை தவிர்த்தும் வருகின்றனர். அதிலும் தற்போது 21 நாட்கள் அமலில் இருக்கும் இந்த ஊரடங்கு நிச்சயம் இந்த 21 நாளில் முடிவடையாது என்றும் கருதப்படுகிறது. மேலும் ஏப்ரல் இறுதி வரைக்கும் நீடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளில் கவனமாக இருந்து வருகிறார்கள். இதனால் நீண்ட காலத்திற்கு இந்தியாவில் தங்கத்தின் தேவை குறைந்து வருகிறது. சர்வதேச சந்தையினை பொறுத்தவரையில் தங்கம் விலையானது 2வது நாளாக குறைய ஆரம்பித்துள்ளது. நேற்றைய முடிவு விலையானது அவுன்சுக்கு 1644 டாலர்கள் ஆகும். இதே இன்றைய தொடக்கத்தில் 1638 டாலராக தொடங்கிய நிலையில் தற்போது அவுன்சுக்கு 5 டாலர்கள் குறைந்து 1638 டாலர்களாக வர்த்தகமாகி வருகிறது. சர்வதேச சந்தையினை பொறுத்தவரை இது 2வது நாள் வீழ்ச்சியாகும். சர்வதேச சந்தையின் எதிரொலியாக இந்திய சந்தையில் பெரிய அளவில் தங்கம் விலையில் மாற்றம் இல்லை என்றே கூறலாம். தற்போது தங்கம் விலையானது 9 ரூபாய் அதிகரித்து 43,400 ரூபாயாக வர்த்தகமாகி வருகிறது. எனினும் இன்று காலையின் தொடக்கத்தில் 0.35% வீழ்ச்சி கண்டு 10 கிராம் தங்கத்தின் விலையானது 43,232 ரூபாய் வரை 3வது நாளாக வீழ்ச்சி கண்டிருந்தது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை சற்று குறைந்திருந்தாலும் வெள்ளி விலையானது குறையவில்லை என்றே கூறலாம். ஏனெனில் வெள்ளியின் விலையானது இன்று 1.27% அதிகரித்து 14,312 டாலராக வர்த்தகமாகி வருகிறது. கடந்த 2 தினங்களாகவே வீழ்ச்சி கண்டு வந்த வெள்ளியின் விலையானது தற்போதைய நிலையில் விலை சற்று அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையின் எதிரொலியாக வெள்ளியின் விலையானது இந்திய எம்சிஎக்ஸ் சந்தையில் 342 ரூபாய் அதிகரித்து 40,142 ரூபாயாக வர்த்தகமாகி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது வழக்கம் போல பெரிதும் மாற்றம் இல்லாமல் தான் உள்ளது. இந்தியாவில் லாக்டவுனால் தங்க ஆபரணத்தின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாவிட்டாலும் கிராமுக்கு 3,953 ரூபாயாகவும் இதே சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்து 31,624 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் ஆபரண வெள்ளியின் விலையும் பெரிதும் மாற்றம் இல்லாமல் தான் உள்ளது. எனினும் கிராமுக்கு 39.51 ரூபாயாகவும் இதே கிலோவுக்கு 39,510 ரூபாயாகவும் வர்த்தகமாகி வருகிறது. இதே நேற்று கிலோ வெள்ளியின் விலை 39,500 ரூபாயாக இருந்தது. தங்கம் விலை தொடர்பான நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.